சிந்தனை செய் தினமே நவம்பர் 19. இன்றைய தலைப்பு புத்திமான். மதிகட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். நீதிமொழிகள் 11:12. வசனத்துக்குரிய விளக்கம். மேற்கண்ட வசனம் மதிகட்டவனை குறித்தும் புத்திமானை குறித்தும் கூறுகிறது. மதிகட்டவன் பிறனை அவமதிக்கிறான், ஆனால் புத்திமானோ அவனின் அவமதிப்பை கேட்டு கோபப்படாமல் தன் வாயை அடக்கிக் கொள்கிறான். கிறிஸ்து இதற்கு தலை சிறந்த உதாரணமாக இருக்கிறார். அவர் பூமியில் வாழ்ந்த காலத்தில் ஒருவரையும் அவமதிக்கவோ தனக்கு கீழாகவோ எண்ணவில்லை, மாறாக எல்லோரையும் கனப்படுத்தினார். சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்ட சமாரியர்களையும் அவர் அரவணைத்து கொண்டார். மேலும் அவரை அவமதித்து நிந்தித்து வெட்கப்படுத்தும் போதும் அவர் ஒன்றும் சொல்லாமல் தன் வாயை அடக்கி கொண்டிருந்தார். அதன் மூலமாகவே தேவனுடைய சித்தத்தை தடையின்றி அவரால் நிறைவேற்ற முடிந்தது. இதனால் தேவன் அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தினார். நம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நாம் ஒருவரையும் அவமதிக்க கூடாது, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் மக்களாக இருக்க வேண்டும். மேலும் ஒருவர் நம்மை அவமதித்தால் உடனே பதில் கொடுக்காமலும் கோபப்படாமலும் தம் வாயை அடக்கிக் கொள்ள வேண்டும். அதுவே உகந்ததாகவும் நாம் புத்திமான்கள் என்பதை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கும். இதனால் தடையின்றி ஆவிக்குரிய ஓட்டத்தில் நம்மால் ஓட முடியும். எனவே நாம் புத்திமான்களாக செயல்பட்டு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஆமேன்.